ஓகே இன்னைக்கு ஹோம்வொர்க் சம்ஸ் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த எக்ஸாம்பிள் 7.13 நான் நாளைக்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என்ன போட போகிறோன்னா இந்த 13th sum இது நீங்கள் போட்டுடலாம் வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி இது உங்களால் போட முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸில் பி ப்ளஸ் சி முதல் கண்டுபிடிங்க ரெண்டே ஆட் பண்ணுங்கள் அப்புறம் ஏவோட மல்டிப்ளை பண்ணுங்கள் அது எல்ஹெச்எஸ் ஏவோட மல்டிப்ளை பண்ணும்போது ஏ தான் முதல்ல எழுதணும் அப்புறம் தான் அந்த பி ப்ளஸ் சி எழுதணும் மாற்றி எதுனா தப்பு தான் ஓகேவா ஸோ அடுத்து ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிங்க அப்புறம் ஏசி கண்டுபிடிங்க ஏசி கண்டுபிடிக்கும் போது ஏ தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்புறம் ரெண்டே ஆட் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுங்கள் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு செக் பண்ணும் இது உங்களால் போட முடியும் இது ரொம்ப ஈஸி தான் இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள் அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த 15th sum ஸோ 15th sum நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க இது கொடுத்துருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் அப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்புறம் பி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இது ஈஸியாக வெரிஃபை பண்ணிடலாம் இல்லையா ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸான்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க எல்ஹெச்எஸில் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிங்க அப்புறம் அது ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க இஸ் ஈக்குவல் டு அது சாரி ஆர்ஹெச்எஸ் அதை எடுத்துகிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் முதல் கண்டுபிடிங்க பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க ரெண்டே ஆட் பண்ணுங்கள் ஈக்குவலான்னு பாருங்கள் அதுமே அடுத்து இது பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரம் 1, 2, and 3 ஆல் த 3 ஆர் ஈக்குவல்னு எழுதிட வேண்டியதான் ஓகேவா இப்போ அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஸோ இதே எப்படி போடணும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அதான் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அதை ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணணும் போத் ஆர் ஈக்குவலான்னு செக் பண்ணணும் ஸோ ஃப்ரம் 1 and 2 போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் பி டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு திரும்பவும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அது பி தான் செக் பண்ண வேண்டியதான் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன சம் போட போகிறோன்னா இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் திஸ் 7th sum இந்த 7th sum போட போகிறோம் 7th 1 இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த 7th sum போட போகிறோம் ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ 7th 1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4, 2, -1, xன்னு கொடுத்துருக்காங்க நம்ம நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் மோர் திங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கிவன் தட் ஏ மைனஸ் 2i இன்ட்டு ஏ மைனஸ் 3i இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ மைனஸ் 2i சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ விச் மீன்ஸ் 4, 2, -1, x மைனஸ் 2 இன்ட்டு i ஸோ 2 இன்ட்டு i போது நமக்கு என்ன வரும் இட்ஸ் 2 இன்ட்டு 1, 0, 0, 1 இது ஒரு மேட்ரிக்ஸ் அண்ட் தென் இது வந்து 4, 2, -1, x மைனஸ் 3 இன்ட்டு i ஸோ 3 இன்ட்டு i போது 1, 0, 0, 1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ என்ன வரும் 4, 2, -1, x மைனஸ் இப்போ இது -2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா -2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோன்னா -2, 0, 0, -2 வந்துடும் இன்ட்டு இங்கேயும் அதே மாதிரி 4, 2, -1, x -3 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா -3, 0, 0, -3 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் ஓகே இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 4 - 2 என்ன வரும் இட் வில் பி 2 - 2 ப்ளஸ் 0 2 -1 ப்ளஸ் 0 -1 இங்கே யுல் கெட் இட் அஸ் x - 2 அதே மாதிரி இங்கேயே சப்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 4 - 3 1 2 ப்ளஸ் 0 2 -1 ப்ளஸ் 0 -1 அந்த x - 3 இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம் ரோ பை காலம் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஸோ ஃபஸ்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் பண்ணால் நமக்கு என்ன வரும் இன்ஹெரிடஸ் 2 - 2 இல்லையா 2 - 1 ப்ளஸ் 2 - -1 அதான் 2 - 2 அடுத்தது ஃபஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் பண்ணோன்னா என்ன வரும் வில் பி 4 ப்ளஸ் 2 - x - 3 அதை வந்து வி கேன் ரைட் இட் அஸ் 2x - 6 எழுதலாம் ஓகேவா அடுத்து செகண்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ பை ஃபஸ்ட் காலம் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்
will get this as minus 1 minus x plus 2. So minus 1 அடுத்து minus 1 into x minus 2 உள்ள multiply பண்ணிங்கனா minus x plus 2 அடுத்தது second row by second column second row by second column பண்ணா நமக்கு என்ன வரும் we'll get it as minus 2 plus x minus 2 into x minus 3 x minus 2 into x minus 3 இதை வேஸ்டா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 0 0 0 0 இல்லையா இது நல் மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் இது ஓ ஓங்கிற லெட்டர் ஸோ அது நல் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா இப்போ ஜஸ்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை இக்வேட் பண்ணுங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாதீங்க ஜஸ்ட் இந்த இதை இக்வேட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் இக்வேட் பண்ணுவோம் தட் இஸ் செகண்ட் ரோ ஆர் இந்த எலிமெண்ட்டை கூட இக்வேட் பண்ணலாம் யூ கேன் ஆல்சோ இக்வேட் திஸ் எலிமெண்ட் தட் இஸ் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் இஸ் இக்வேட் பண்ணலாம் ஆர் யூ கேன் ஆல்சோ இக்வேட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட் இதையும் இக்வேட் பண்ணலாம் பட் இது வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் இது வேண்டாம் இதை இக்வேட் பண்ணுவோம் ஸோ இதை இக்வேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருதா அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் ஒன் இல்லையா மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ எஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும் எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க அவ்வளோதான் டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி போடலாம் ஏன்னா இது வேணால் எழுதிக்கோங்க ஈக்குவேட்டிங் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எலிமெண்ட் ஆர் ஈக்குவேட்டிங் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதா ஸோ இதை இப்படியே இப்படியே டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க இல்லை தனித்தனியாக பண்ணாலும் ஓகே தான் பட் இப்படி போடுறதா ஈஸியாக இருக்கும் இப்படியே டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டுவெல்த்து சம் டுவெல்த்து சம் போடலாம் ஸோ டுவெல்த் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் ஏ இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சச் தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க நோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 7a மைனஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ஏ த ஹோல் கியூப் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் கிவன் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு நம்ம கொடுத்துருக்காங்க இதை நம்பர் ஒன்னு எடுத்துக்கோம் இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஸோ 7a மைனஸ் இப்போ இதுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஐ கியூப் ப்ளஸ் ஏ கியூப் ப்ளஸ் 3a² b இல்லையா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இது ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம் ஏ கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப் ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏ கியூப் எழுதிட்டேன் பி கியூப் எழுதிட்டேன் அடுத்து 3a² b அப்போ 3i² a ப்ளஸ் 3ab² அப்போ 3ia² ஓகேவா இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் 7a இன்ட்டு இந்த ஐ மேட்ரிக்ஸில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஐ மேட்ரிக்ஸை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஐ மேட்ரிக்ஸாக வரும் ஐ தான் கிடைக்கும் ஸோ ஐ பவரே ஐ தான் ஐ மேட்ரிக்ஸை எத்தனை தடவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஐ தான் கிடைக்கும் ஸோ அப்போ தான் ஐ கியூப்ங்கிறது இட் இஸ் ஐ ப்ளஸ் ஏ கியூப் ஏ கியூப் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு பிரிச்சுக்கலாமா ஏ கியூபை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு பிரிச்சுக்கலாம் ப்ளஸ் 3 அகெயின் ஐ ஸ்கொயர் வந்து ஐ ஐ இன்ட்டு ஏன்னு வந்துடும் ப்ளஸ் 3i(a² தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்களே அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் பை ஒன் அகெயின் இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் 7a மைனஸ் ஐ ஸோ இது மைனஸ் இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஏ இன்ட்டு ஏன்னு வந்துடும் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3 IA ஐஏங்கிறது என்ன ஏ இல்லையா ஸோ 3a நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஐ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ இட் செல்ஃப் ஒரு மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும் இப்போ அதே மாதிரி 3 IA அப்போ அதுவும் என்ன வரும் 3a சரி மைனஸ் அளவில் மல்டிப்ளை பண்ணும்போது இதெல்லாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஓகே இப்போ திருப்பி இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம் தெர்ஃபோர் இட் இஸ் 7a மைனஸ் ஐ ஸோ இது மைனஸ் ஏ ஏன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்களே ஸோ மைனஸ் ஏ ஸோ இது ஒரு மைனஸ் 3a மைனஸ் 3a ஸோ மைனஸ் 3a மைனஸ் 3a மைனஸ் ஏ பிகம்ஸ் அஸ் மைனஸ் 7a ஸோ இந்த ப்ளஸ் 7a-வோட கேன்சல் ஆகிடுமா இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்போ தேர் ஃபோர் த வேல்யூ ஆஃப் 7a மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த திஸ் எக்ஸ்ப்ரெஷன் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ மைனஸ் ஐ ஓகேவா ஓகே
ஓகே ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும், மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ரெண்டு சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன், 13 and 15, அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.